தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. நடிகர் மன்சூர் அலிகான் மீது நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த விவகாரத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் நுங்கம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், கூடுதல் விவரம் என்ன? பூங்குழலில் மன்சூர் அலிகான் அவர்கள் சமீபத்தில் சர்ச்சைக்குரிய வகையில நடிகை த்ரிஷா குறித்தும் மற்றும் சில நடிகர்கள் குறித்தும் தவறான கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய புஷ்பு அவர்கள் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபி அவர்களுக்கு வந்து கடிதம் மூலமாக அனுப்பப்பட்டதாக தகவல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது இரண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக இன்று நடிகர் மன்சூர் அலிகான் விளக்கம் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் முறையான விளக்கம் ஏற்றுக்கொள்ள வகையில் இருந்தது செய்தியாளர் சந்திப்பின் போது. மேலும் அதனைத் தொடர்ந்து அவர் பேசிய சர்ச்சைக்குரிய வார்த்தை மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு, மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு என்ற வகையில அவர் மீது இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ஆனந்தன், தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.